ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். ஹாப்பி பொங்கல். இது வந்து பார்த்திங்கன்னா முந்தின நாள் நைட்டே வந்து பொங்கலுக்கு கோலம்லாம் போட்டு கலர்லாம் பண்ணி நல்லா வந்து பண்ணியாச்சு. எப்போவுமே நைட்டில் தான் நாங்கள் போட்டு வச்சுருவோம். ஏன்னா மார்னிங் எழுந்ததுமே நம்ம சூரிய பகவானுக்கு பூஜை பண்ணுவோம். ஸோ அதனால் வந்து லேட் ஆகிடும். அதனால் நம்ம வந்து ஒரு 10-11 மணி மேலே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக க்ளீன் பண்ணிவிட்டு நாங்கள் பார்க்கிங், அதுக்கப்புறம் வந்து வெளியெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு கோலம்லாம் போட்டாச்சு. இது வந்து மார்னிங் வந்து பார்த்திங்கன்னா கரும்புலாம் வச்சு மஞ்சளில் வந்து விநாயகர் பிடிச்சி வச்சு ஒரு பூஜை பண்ணியாச்சு. சூரிய பகவானுக்கு தான் இது பண்ணுவாங்க. சூரியன் வரத்துக்கு முன்னாடி இதை பண்ணிவிடுவாங்க. காமாட்சிமன் விளக்குலாம் வச்சு நமக்கு என்னென்ன காயெல்லாம் யூஸ் பண்ணுறோமோ அது எல்லாமே வந்து சாமிக்கிட்ட வச்சு பண்ணிடணும். அதுக்கப்புறம் தான் வந்து அடுப்பெல்லாம் ரெடி பண்ணி நான் வந்து இன்றைக்கி அடுப்பில் தான் வந்து பொங்கல் செய்ய போகிறேன். எல்லாமே வந்து அடுப்பில் தான் பண்ணியிருக்கேன். இந்த பிளாக் வந்து உங்களுக்கு நல்லா இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். அதுக்கப்புறம் நான் ரெசிபிஸும் கவர் பண்ணியிருக்கேன். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா அடுப்பில் கற்பூரம் வச்சு நம்ம ஏற்றிடலாம். ஃபஸ்ட்டு நான் சக்கரை பொங்கல், அப்புறம் வெண்பொங்கல், அதுக்கப்புறம் வந்து இந்த காய்கறியெல்லாம் போட்டு குழம்பு வைப்போம். ஸோ அதுவும் கவர் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் வந்து மசால் வடை பண்ணியிருக்கேன், அதையும் நான் இதில் வந்து கவர் பண்ணியிருக்கேன். கற்பூரம் ஏற்றினதுக்கப்புறம் நம்ம விறகு ஒன்று ஒன்றா வச்சு அடுப்பு வந்து கொஞ்சம் லைட்டாக பற்றினதுக்கப்புறம் நம்ம சக்கரை பொங்கலுக்கு ஃபஸ்ட்டு வந்து சூரியன் பண்ணலாம்னு சொல்லுவாங்க, அதுதான் வைக்க போகிறேன். சின்ன வயசுலாம் வந்து பார்த்திங்கன்னா பள்ளம் மாதிரி எடுத்துட்டு பண்ணுவாங்க, அதெல்லாம் செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். நான் வந்து தண்ணி அதுக்கப்புறம் பால் ரெண்டுமே சேர்த்து வச்சுருக்கேன். இது நல்லா பொங்கி வந்ததுக்கப்புறம் நம்ம அரிசி பைத்தம்பருப்பு ஊற வச்சுருப்போம் பார்த்திங்களா, அதை ஆட் பண்ணணும். இப்போ பால் வந்து நல்லா பொங்கி வந்துட்டுருக்கு. இப்போ அரிசி சேர்த்ததுக்கப்புறம் கிழக்கு பக்கம் தான் பொங்கியிருக்கு. நல்ல ஒரு வைப்ரேஷன் வந்து நல்லாயிருக்கும். கிழக்கு பக்கம் பொங்கல் பொங்கினா ரொம்ப நல்லதுன்னு சொல்லுவாங்க. நான் வந்து பைத்தம்பருப்பு பச்சரிசி நல்லா வாஷ் பண்ணிவிட்டு போட்டிருக்கேன். ஒரு டம்ளர் பச்சரிசினா கால் டம்ளர் பைத்தம்பருப்பு போடுங்க. அரிசி நல்லா வெந்ததுக்கப்புறமா நம்ம வெல்லம் ஆட் பண்ணிக்கலாம். வெல்லம் நல்லா திருகிட்டு ஆட் பண்ணிக்கோங்க. இது வந்து மண் இல்லாத வெல்லம் தான், ஸோ டைரெக்டாக நான் ஆட் பண்ணிக்கிட்டேன். ஒரு உங்களுக்கு மண் இருந்ததுன்னா நீங்கள் வந்து வடிகட்டிட்டு ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நல்லா கொதிச்சிருச்சு. நான் வந்து நெய்யில் வந்து முந்திரி திராட்சையை வந்து வறுத்து சேர்த்துக்க போகிறேன். எல்லாமே வந்து மண்ணடுப்பில் தான் செஞ்சுருக்கேன். டேஸ்ட் வைஸ் பார்த்திங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருந்தது. வருஷத்தில் ஒரு நாளாவது நம்ம வந்து இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டா ரொம்ப நல்லது. இப்போ இதை வந்து சக்கரை பொங்கலை சேர்த்துட்டு நம்ம மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ நம்ம வந்து இதை எடுத்து அந்த விநாயகர்கிட்ட வந்து வச்சிடணும். ஒவ்வொன்றா முடிய முடிய வந்து விநாயகர்கிட்ட வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் வந்து நம்ம உள்ளவே கொண்டு போவோம். நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ நம்ம சாமிக்கிட்ட எடுத்து வச்சிடலாம். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா வெண்பொங்கல். வெண்பொங்கல்லாம் நாங்கள் வெறும் ரைஸ் மட்டும்தான் வந்து பொங்கி வைப்போம். அதுக்கப்புறம் இந்த காயெல்லாம் சேர்த்து ஒரு காரக்குழம்பு மாதிரி செய்வோம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா எல்லா காயும் எடுத்து வச்சுட்டேன் நான். இதுக்கப்புறம் நவதானியெல்லாம் வந்து சேர்த்துக்கணும். காராமணி, அப்புறம் வெள்ளை மூக்கடலை, கருப்பு மூக்கடலை, உங்ககிட்ட என்னெல்லாம் வந்து இருக்கோ அது எல்லாமே நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஊற வச்சுட்டு ஆட் பண்ணிக்கலாம். நாங்கள் வந்து வறுத்துட்டு தான் செய்வோம். அப்புறம் வந்து பச்சை பட்டாணி, மொச்சக்கொட்டை வந்து பார்த்திங்கன்னா பச்சையாகவே வந்து நான் வாங்கி உரித்து வச்சுருக்கேன். ஸோ இது காய் போடும்போது நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ இது, அதுக்கப்புறம் வந்து வேர்க்கடலை, நான் வந்து சேப்பங்கிழங்கு, பிடிக்கரணை, கருணக்கிழங்கு, அப்புறம் வெள்ளிக்கிழங்கு எல்லாமே வந்து சோல் சீவி வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் இதெல்லாம் சாஃப்டாக இருக்கிற காய் அது வந்து தனியாக வச்சுருக்கேன். கத்திரிக்காய், முள்ளங்கி, பூசணிக்காய், அவரைக்காய். அவரைக்காய் வந்து நம்ம செடியிலேயே காய்ச்சிது. அதுக்கப்புறம் குழம்புக்கு தேவையான புளி வந்து நான் வந்து ஊற வச்சுருக்கேன். காய் எல்லாமே சேர்க்கறதுனால புளி கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தான் சேர்க்கணும். தாளிக்கிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா சின்ன வெங்காயம், பூண்டு, கருவேப்பிலை, கொத்தமல்லி, ரெண்டு பச்சை மிளகாய், பெரிய வெங்காயம், தக்காளி, அதெல்லாமே வந்து நம்ம காய் சேர்க்கும்போது சேர்த்துருவோம். இப்போது வெண்பொங்கல் எல்லாமே ஆயிடுச்சு. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா குழம்பு தான் செய்ய போகிறோம். நவதானியம் எல்லாமே சேர்த்து நல்லா வந்து வறுக்கணும். வறுத்ததுக்கப்புறம் நம்ம தண்ணி ஊற்றி வேக வைக்க போகிறோம். வேர்க்கடலை வந்து கொஞ்சம் லாஸ்ட்டாக சேர்த்துக்கிட்டேன் நான். இது வந்து வறுத்துட்டு
இந்த மாதிரி வேக வச்சுனா நல்லா சாஃப்டாக வெந்துடும். சிலர்லாம் வந்து நைட்டே ஊற வச்சு பகல்லையும் செய்யலாம், அதுவும் அந்த மாதிரியும் செய்யலாம். இப்படியும் ஒரு முறை செஞ்சு பாருங்கள், டேஸ்ட் வைஸ் நல்லாயிருக்கும். நான் வந்து காய் எல்லாமே சேர்த்துக்கிட்டேன். அதாவது நான் சொன்ன பார்த்தீங்களா, கரணக்கிழங்கு, சேப்பங்கிழங்கு, இந்த கிழங்கு வகையெல்லாம் ஃபஸ்ட்டு சேர்த்துருங்க. சேர்த்துட்டு நல்லா ஒரு கொதி வந்து நல்லா வெந்ததுக்கப்புறம் நம்ம அந்த சாஃப்டாக இருக்கிற காய் எல்லாமே சேர்த்துக்கலாம். மிளகாத்தூள் வந்து அதுக்கப்புறம் தான் சேர்க்கணும், ஃபஸ்ட்டே சேர்த்துட்டிங்கன்னா காய் வந்து வேகாது. இப்போ சாஃப்டாக இருக்கிற காய் வந்து அவரைக்காய், பீன்ஸு, கேரட்டு, கத்திரிக்காய், முள்ளங்கி, இந்த மாதிரி எல்லாமே நான் சேர்த்துட்டேன். பூசணிக்காய் மெயினாக வந்து சேர்க்கணும். அதேமாதிரி படைக்கிறது வந்து பார்த்திங்கன்னா பூசணி இலையில் தான் படைப்பாங்க. இந்த அரிசி ஜலிக்கிற ஜல்லாடியில் வச்சுட்டு அதுக்கு மேலே வந்து இலை போட்டு நம்ம செஞ்ச வந்து வெண்பொங்கல், சக்கரை பொங்கல், வடை, என்னென்ன செய்கிறோமோ அது எல்லாமே வச்சு சூரிய பகவானுக்கு ஃபஸ்ட்டு காட்டிட்டு, அப்புறம் நம்ம அடுப்பு இருக்குது பார்த்திங்களா, அதுக்கும் வந்து வைப்பாங்க, அங்கேயும் ஒரு இலை போட்டு படைப்பாங்க. இப்போ நான் எல்லா காயும் சேர்த்துட்டு வெங்காயம், தக்காளி, பூண்டு எல்லாமே நான் சேர்த்துருக்கேன். மிளகாத்தூள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 10 ஸ்பூன் கிட்ட போட்டிருப்பேன், ஏன்னா அது நிறைய காயெல்லாம் போட்டிருக்கோம். அதேமாதிரி உப்பு வந்து பார்த்திங்கன்னா ஒரு கைப்பிடி அளவு நான் சேர்த்துருக்கேன். இந்த குழம்பு வந்து பார்த்திங்கன்னா 2 நாள் 3 நாள் வந்து அந்த சட்டிலேயே வச்சு சாப்பிட்டா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். அதேமாதிரி அந்த வெண்பொங்கல் நம்ம செஞ்சால் பார்த்திங்கன்னா ஒயிட் பொங்கல், அதை தண்ணி ஊற்றி வச்சு மறுநாள் வந்து சாப்பிடும்போது இந்த சுண்டல் குழம்புன்னு சொல்லுவாங்க, பொங்கல் குழம்புன்னு சொல்லுவாங்க, ஸோ அது கூட சாப்பிடும்போது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நல்லா ஃபுல்லாக ஆகிடுச்சு, மெதுவாக வந்து நான் மிக்ஸ் பண்ணி விட்டுறேன். குழம்பு வந்து நல்லா கொதிச்சு புளியை நான் சேர்த்துட்டேன், அதை வந்து மிஸ் பண்ணிட்டேன் வீடியோ எடுக்க. இப்போ நம்ம குழம்பு தாளிச்சிடலாம். நான் வந்து நல்லெண்ணெய் தான் சேர்த்துருக்கேன், கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே நல்லெண்ணெய் சேர்த்துக்குங்க. கடுகு, வெந்தயம், ஜீரகம் இது மூணையும் சேர்த்து நல்லா வெடித்ததுக்கப்புறம் நம்ம பூண்டு, சின்ன வெங்காயம்லாம் சேர்த்துக்கலாம். காஞ்ச மிளகாய் சேர்த்துருக்கேன் ஒரு 6 நம்பர். அப்புறம் 2 பச்சை மிளகாய். இதெல்லாமே வந்து வாசனைக்காக தான், உங்களுக்கு வேணாலும் நீங்கள் ஸ்கிப் பண்ணிடலாம். இதெல்லாமே சேர்த்து பாருங்கள், டேஸ்ட் வைஸ் நல்லாயிருக்கும். சின்ன வெங்காயம், பூண்டு, இது எல்லாமே நான் சேர்த்துட்டு நல்லா வந்து பொன்னிறமாக வறந்ததுக்கப்புறம் நம்ம குழம்பு கொதித்து வச்சுருக்கோம் பார்த்திங்கன்னா அதில் வந்து சேர்த்துக்க வேண்டியதான். நான் இப்போவே கொஞ்சம் கொத்தமல்லி, கருவேப்பிலை எல்லாமே இந்த எண்ணெயில் போட்டு வதக்கும் போது நல்ல ஒரு ஸ்மெல் வந்து நல்லாயிருக்கும். அந்த வாசனையை வந்து வதக்கும் போதே வந்து நல்லாயிருக்கும். ஃபுல்லாக வந்து எனக்கு எங்கள் அத்தை தான் வந்து ஹெல்ப் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் வந்து நம்ம வந்து இந்த சுண்டல், அதுக்கப்புறம் காய்கறிலாம் சேர்க்கறதுனால கொஞ்சம் வாழ் வரும், ஸோ கொஞ்சம் தாராளமாக பெருங்காயம் ஆட் பண்ணிக்க, நான் தாராளமாக இஞ்சி பூண்டு அது எல்லாமே வந்து நல்லா ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் தக்காளியும் ஆட் பண்ணிவிட்டேன், இஞ்சி பூண்டு விழுதும் ஆட் பண்ணியிருக்கேன். கண்டிப்பாக இது எல்லாமே ஆட் பண்ணால் தான் நமக்கு அந்த வாழ் வந்து வராமல் இருக்கும், கேஸ்டபிள்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி. இப்போது கொதித்த குழம்புல வந்து தாளித்தேன், இந்த வெங்காயம், தக்காளி, பூண்டு, காஞ்ச மிளகாய், கடுகு எல்லாமே நம்ம தாளித்ததை இதில் வந்து சேர்த்துட்டு இன்னும் கொஞ்சம் நேரம் வந்து நாங்கள் அடுப்பில் வச்சுருவோம். அது வந்து சிம்மிலேயே இருந்ததுன்னா அடுப்பு நம்ம நிறுத்திடலாம், ஏன்னா கடைசியாக தான் இது செய்கிறோம். ஸோ அதை அப்படியே அடுப்புலேயே கொதித்து நல்லா வந்து காயிலேருந்து எல்லாமே நல்லா வெந்துடும். டேஸ்ட் வைஸ் பார்த்திங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும். கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருந்ததுன்னா வந்து கிண்ணத்தில் கொஞ்சம் எடுத்து வச்சிட்டோம், ஏன்னா புளி ஊற்றும் போது நிறைய இருந்தது, கொஞ்சம் கிண்ணத்தில் எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் லாஸ்ட்டாக வந்து சேர்த்து கரெக்டாக இருந்தது. நான் சொன்னேன் பார்த்திங்கன்னா பொங்கல் ஒன்றுனா செஞ்சு சாமியாண்டை வச்சாச்சு, குழம்பு மட்டும் உள்ளே எடுத்துகிட்டு வந்து வச்சுட்டேன் நான். இது வந்து மசால் வடை, நல்லா 2 மணி நேரம் கலரல் பருப்பு ஊற வச்சுட்டு அரைச்சி கொர கொரன்னு அரைச்சி வச்சுருக்கேன். அதில் வெங்காயம், இஞ்சி, பூண்டு, பச்சை மிளகாய், சோம்பு எல்லாமே சேர்த்துருக்கேன். கருவேப்பிலை, கொத்தமல்லி, தேவையான உப்பும் ஆட் பண்ணியாச்சு. இப்போ நான் இதை வந்து தட்டி, இதையும் வந்து அடுப்புலேயே தான் செஞ்சோம் கடைசியாக. சமையல் வேலை எல்லாமே வந்து கம்ப்ளீட் ஆகிடுச்சு. இப்போ நம்ம பூஜை வந்து ரெடி பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு நான் மாலை வந்து போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா விளக்குக்கு குங்கும மஞ்சள், ஃபோட்டோவுக்கு எல்லாமே ரெடி பண்ணிவிட்டு வெத்தலை பாக்கு, வாழைப்பழம், பூ எல்லாமே வந்து நான் ரெடி பண்ணி வச்சுட்டேன். திரி போட்டு எண்ணெயெலாம் சேர்த்து எல்லாமே ரெடியாக இருக்குது. நம்ம வெளியில் வந்து சூரிய பகவானுக்கு எடுத்து வச்சுட்டு அந்த பொங்கல் வந்து நம்ம வீட்டுக்கு எடுத்துகிட்டு வந்து உள்ளே வச்சுருக்கோம் பாருங்கள். இப்போது உள்ளே வந்து இலை போட்டு நம்ம அதுவும் ரெடி பண்ணிவிட்டு வெளியிலேருந்து சாமி கும்பிட்டுட்டு வந்துடுவோம். நான் வெளியில் படைச்சது வந்து எடுக்க முடியல, ஸோ நான் உள்ளே வந்து உள்ளே படைச்சதும் என்னால் எடுக்க முடியல, ஸோ கோகுல் லாஸ்ட்டாக சாமி கும்பிடும்போது மட்டும் தான் நடந்திருக்கேன்.
நான் வாழையில் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பூசணி ரெண்டுமே யூஸ் பண்ணி தான் இன்றைக்கி சாமி கும்பிட்டுருக்கோம். டேஸ்ட் வைஸ் பார்த்திங்கன்னா எல்லாமே சூப்பராக இருந்தது. கண்டிப்பாக வந்து இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்குமே பிடிச்சிருக்குன்னு நான் நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஆல் அண்ட் பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போட்டோ வச்சு உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷன் வரும். நான் க்ளோஸ் அப்பில் காட்டுற மாதிரிங்க சக்கரை பொங்கல், அதுக்கப்புறம் வந்து வெண்பொங்கல், அதுக்கப்புறம் வடை, நம்ம செஞ்ச காரக்குழம்பு மாதிரி தான் அது. இதே டைப்பில் வந்து நம்ம சாம்பாரும் செய்யலாம், ஆனால் அது வந்து பருப்பு சேர்த்துப்பாங்க எல்லா காயும் சேர்த்துட்டு. கடைசியாக வந்து பார்த்தீங்கன்னா அண்ணா வீட்டில் எடுத்த ஃபோட்டோஸ், அதுக்கப்புறம் இங்கே வந்து கோகுல் அவங்க ஆயாவும் எடுத்த ஃபோட்டோஸ் மட்டும் தான் அட்டாச் பண்ணியிருக்கேன். நான் வந்து எனக்கு கொஞ்சம் உடம்பு முடியலன்னு சொல்லிவிட்டு நான் ஃபோட்டோஸோ இல்லை வந்து நான் வந்து சாரீஸ் கூட கட்டலை. ஸோ அதனால தான் இது வந்து எங்கள் அண்ணா பொண்ணுங்க ரெண்டு பேரும் பட்டுப்பாவாடை சட்டை போட்டு அழகாக எடுத்திருக்காங்க பாருங்கள். இது எங்கள் வீட்டு வாசலில் போட்ட கோலம், அதுக்கப்புறம் மாட்டுப்பொங்கல் போட்ட கோலமும் நான் அட்டாச் பண்ணியிருக்கேன் பாருங்கள். கடைசியாக வந்து அம்மா வீட்டில் போட்ட கோலமும் நான் அட்டாச் பண்ணியிருக்கேன். இந்த பிளாக் வந்து உங்கள் எல்லாருக்குமே பிடிச்சிருக்குன்னு நான் நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. மறக்காமல் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இது வந்து அம்மா வீட்டில் போட்டுக்கோளும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.